ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடல் கடந்து பல நாடுகளை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் சுற்றி நமது மது சுற்று உலா வளம் வருகிறது. வாருங்கள் பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜனின் புதல்வனான ராஜேந்திர சோழன் கிபி 1012 சோழ நாட்டின் மன்னராக அரியணை ஏறினார். சோழ நாட்டின் மிக வலிமை மிக்க ஆட்சியாளராக மாறினார். கங்கை என்பது வடக்கில் உள்ள ஒரு நதியின் பெயர். எப்படி அந்த பெயர் இங்கு வந்தது என பார்ப்போம். கிபி 1019 ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கி படையெடுத்தார். இன்றைய ஒரிசா மாநிலமான அன்றைய கலிங்கத்தின் மன்னரை வென்று அடுத்து தண்டயுக்தி ராஜ்யத்தையும் வீழ்த்தி வங்காள மன்னர்களை வீழ்த்தி தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். பிறகு பாலாராஜ்யத்தின் மன்னர் மகிபாலாவை வென்று அங்கிருந்து தங்க குடங்களில் கங்கை நீரை கொண்டு வந்து சோழர் பெருமையை உலகுக்கு நிலைநாட்டினார். கோதாவரி நதிக்கரையில் தன் குடும்பத்தோறும் சகல பரிவாரங்களோடும் ராஜேந்திர சோழனின் முகம் மலர்ந்திருக்கிறது. சற்று தொலைவில் பெரும் படை ஒன்று வெற்றி முழக்கமிட்டு வரும் அதிர்வு அலைகள் கேட்கின்றன. ராஜேந்திர சோழன் பரபரப்பாகிறான். தன் உறவுகளை எல்லாம் அழைத்து கொண்டு முன் சென்று நிற்கிறான். சோழ தேசத்திற்கே உரிதான கலைகள் அரங்கேறுகின்றன. வங்கம் வரை சென்று கங்கை நீரை கொண்டு வரும் தம் வீரர்களை இரு கரம் விரித்து வரவேற்கிறான். ராஜேந்திரன் தளபதி அரையன் வெற்றி மாலையை ராஜேந்திரனுக்கு சூட மாமன்னன் ராஜேந்திரன் வாழ்க என்ற கோஷத்தில் கோதாவரி நதியே பொங்குகிறது. படை பரிவாரங்களுக்கு பின்னால் தோல்வி கண்ட மன்னர்கள் கங்கை நீரை பொற்குடங்களில் வைத்து தங்கள் தலையில் சுமந்து கொண்டு வருகின்றனர். அவர்களை இன்முகத்தோடு வரவேற்ற ராஜேந்திர சோழன், இவர்கள் நம் விருந்தாளிகள், மரியாதையோடு நடத்துங்கள் என்று கட்டளையிடுகிறார். கங்கை மன்னரை வென்றதனால் அதன் வெற்றியின் அறிகுறியாக சோழர்களின் தலைநகரை தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரம் மாற்றியுள்ளார். அன்றிலிருந்து 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. கிபி 1035 ராஜேந்திர சோழன் தனது புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தில் தந்தையால் கட்டப்பட்டுள்ள தஞ்சை பெருவுடையார் கோயில் போன்றே கங்கை கொண்ட சோழீச்சுரம் என்ற சிறப்பு வாய்ந்த கோயிலை கட்டியுள்ளார். இந்த கோயிலின் முதல் ராஜகோபுரமும் இரண்டாவது ராஜகோபுரமும் சிதைந்த நிலையில் காணப்படுகிறது. கொடிமரமும் பலிபீடமும் அடுத்த பெரிய நந்தி உள்ளது. சுதை சிற்பமான இந்த நந்தி சிலை உடையார்பாளையம் பாளையக்காரர்களால் செய்யப்பட்டு உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றனர். இதன் உயரம் 20 அடி. மூலவர் பிரகதீஸ்வரர் 14 அடி உயரமும் கொண்டதாக உள்ளது. நந்தி பகவான் மீது படும் சூரிய ஒளி லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கிறது. கருவறை மூலஸ்தானத்தில் சந்திரகாந்தா என்னும் கல் பதியப்பட்டுள்ளதால் வெயில் காலத்தில் வெயிலை கட்டுப்படுத்தி குளிர்ச்சியாகவும் மழை காலத்தில் வெப்பத்தை தருவதாகவும் அமைந்துள்ளது. கோயிலில் சிம்ம கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள கிணற்றின் நீரை இந்த சிம்ம வாயில்கள் வழியாக உள்ள படிகளில் வழியாக சென்று அபிஷேகத்திற்கு எடுப்பதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிணற்றில் புனிதமான கங்கை நீர் ஊற்றப்பட்டுள்ளது. ராஜராஜன் ஒவ்வொரு முறையும் சுவாமி தரிசனம் செய்யும் போது இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்டே தரிசனம் செய்வார். இந்த கோயில் விமானம் உயரம் 187 அடி. தெற்கு புறத்தில் தென் கைலாயம் என்ற சன்னிதியும் வடக்கு புறத்தில் வட கைலாயம் என்ற சன்னதியும் உள்ளது. வட கைலாயம் சன்னதியில் பெரியநாயகி அம்மன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். இந்த கோயிலை சுற்றி சிற்பங்கள் கண்ணை கவரும் வண்ணம் உள்ளது. அதில் சிலவற்றை காண்போம்.
கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. அவற்றில் சில கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம். இந்த கோயில் முழுமையாக கட்டப்படாமலும் சிதைக்கப்பட்டும் உள்ளன. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் சில கிபி 1311 டில்லி சுல்தானின் படை வீரர்களான மாலிகபூர் படையெடுப்பால் சிதையுண்டது. கிபி 1756 பிரெஞ்சுக்காரர்கள் இராணுவ முகாமாக பயன்படுத்தினர். கிபி 1765 ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ் படையினருடன் வந்து கோயிலை தாக்கியுள்ளார். கிபி 1801 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இராணுவ கூடாரமாக இந்த கோயில் பயன்படுத்தப்பட்டது. கிபி 1836 சர் ஆர்தர் காட்டன் என்பவர் இந்த கோயிலின் திருச்சுற்று மாளிகை கற்களை பெயர்த்து கொள்ளிடம் ஆற்றில் அணைக்கரையில் கீழணை கட்டுவதற்கு கொண்டு சென்றதாக குறிப்பிடுகின்றனர். இக்கோயில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களுள் ஒன்றாக இதனை அறிவித்துள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று மூலவருக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. மார்கழி மாத திருவாதிரை சிறப்பு வழிபாடு, மாசி மாத சிவராத்திரி உற்சவம் ஆகியன சிறப்பாக நடைபெறுகின்றன. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் கும்பகோணம் சென்னை சாலையில், கும்பகோணத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 270 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதன் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம், பாருங்கள். காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். காலத்தினால் ஏற்பட்ட அழிவுகளையும் தாண்டி இந்த கோயில் இவ்வளவு கம்பீரமாக நிற்கிறது பாருங்க. அதுதான் உள்ளே உள்ள சிவபெருமானின் மகிமை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.